டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம். போன வீடியோவில் வந்து உங்களுக்கு தொப்பை இருக்கா இல்லையா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது இன்ச்சு டேப்பை எடுத்து பெல்லி பட்டன் அப்போ வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் 4 பாயிண்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 1, கேலரிஸ்னா என்ன, கேலரிஸ்க்கும் தொப்பைக்கும் என்ன சம்பந்தம். நம்பர் 2, ஒரு நாளைக்கு உங்களுக்கு நார்மலாக ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ கேலரி தேவை. நம்பர் 3, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து நீங்கள் எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது. நம்பர் 4, ரொம்ப முக்கியம், எப்படி வந்து கேலரியை கம்மி பண்ணி இந்த தொப்பையை குறைக்கிறது அப்படின்ட்டு இதில் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் இன்ச்சு டேப் எடுத்து மெஷர் பண்ணி என்னடா நம்பர் வந்து சச்சின் டெண்டுல்கரோட ஸ்கோர் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா பீயிங் அவேர் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அதையும் தாண்டி கமெண்ட்ல வந்து நான் இவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து எவ்வளோ வெயிட் வந்து நான் கம்மி ஆகணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இன்னொரு பெரிய சல்யூட். ஏன்னா அந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன கேட்டாங்க, டாக்டர் நான் ரொம்ப நேரமாக வந்து தேடிட்டு இருக்கேன், வெயிஸ்ட்டை கண்டே பிடிக்க முடியல அப்படின்ட்டு. அவங்க நான் என்ன சொல்கிறேன் என்னன்னா, தயவு செஞ்சு வந்து தேடி பாருங்க, அங்கே தான் இருக்கும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸோ டயட் அட்வைஸுங்கிறது வந்து கொரோனா வைரஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஆள் ஆளுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாகவே டிகிரி வாங்கிடலாம். அதனால எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 102 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சு முன்னாடி, இப்போ வந்து 86 சென்டிமீட்டர்ஸ்க்கு கம்மி பண்ணியிருக்கேன் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸில். இது எப்படி ஆச்சு அப்படின்ட்டு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ தொப்பையை குறைக்கணும்னா மொத்தம் 3 இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். நம்பர் 1, டயட். நம்பர் 2, டயட். நம்பர் 3, டயட். சும்மா இந்த 1 மணி நேரம் நான் ஓடிட்டேன் அதனால வந்து நான் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற கான்செப்டை தயவு செஞ்சு எடுத்துருங்க. நான் அந்த மாதிரி தான் வந்து 5K ரேஸ் எல்லாம் வந்து ஓடிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே போய் 2 வடையை கிருஷ்ண பரமாத்மா மாதிரி வந்து 2 சைட்லேயே வந்து சுற்றிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்னடா வந்து வெயிட்டே வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்னு வடையை கடிச்சிக்கிட்டே வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ நம்பர் 1 வந்து டயட், அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜிம்மு, அதெல்லாம். டயட்டை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ இப்போ கேலரிஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். கேலரிஸாக வந்து நமக்கு எனர்ஜி தருது, அதாவது நம்ம ஹார்ட் பீட் பண்ணுறதுக்கு, லங்ஸ் ப்ரீத் பண்ணுறதுக்கு, நம்ம பேசுகிறதுக்கு, நடக்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவையில்ல, அது வந்து கேலரிஸ்லேருந்து தான் வருது. நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ, வாய்க்குள்ளே என்னென்னலாம் போடுறோமோ எல்லாத்துலேயுமே கேலரிஸ் இருக்குது. அது பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், மோராக இருக்கட்டும், சப்பாத்தி, தோசை, இட்லி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்வீட்டு, எல்லாத்துலேயுமே வந்து கேலரிஸ் இருக்குது. தண்ணியை தவிர, ஐ மீன் ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர், குடிமகனோட நீரில், இன்ஃபேக்ட் வந்து லிக்கர்லேயுமே வந்து கேலரிஸ் இருக்குது. டயட் பிளானுன்னு சொன்னோன்னே அது மதுரைக்கு போகிற பஸ் மாதிரி வதவாதம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் என்ன டயட் பிளான் வேணாலும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆனால் முக்கியமாக கேலரி கவுண்டிங்கை வந்து இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். கேலரி வந்து உங்களுக்கு தேவையானதை விட நிறையா உங்கள் பாடியில் இருந்துச்சு அப்படின்னா நேராக போய் தொப்பையில் தான் வந்து அது பார்க் ஆகுது. ஸோ கம்யூனிசத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த பிரச்சனையே வராது. நம்ம இளைய தளபதி விஜய் சொல்கிற மாதிரி, பசி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் மற்றவங்களோடது. இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயும் கேலரிஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த கேலரிஸ் வந்து 3 different variety மூலமாக வருது. ஒன்று வந்து கார்போஹைட்ரேட்ஸ், 2வது ப்ரோட்டீன், 3வது ஃபேட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து மெயின்லி கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ 1 gram ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 4 calorie. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மெயின்லி ப்ரோட்டீன். ஸோ 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் வந்து 4 calorie. ஸோ அவகாடோ ஆயில் அந்த மாதிரி வந்து ஃபேட் கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 gram ஆஃப் ஃபேட் வந்து 9 calories. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே. இப்போ வந்து ஒரு முறுக்கு சாப்பிட்றோம், அந்த முறுக்கு வந்து கேலரிஸ் வந்து 86 calories டோட்டலாக. இது வந்து ஃபேட் 4 grams, கார்போஹைட்ரேட்ஸ் 10 grams, ப்ரோட்டீன் வந்து 1.5 grams. ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா கேலரிஸ் வந்து 86 வந்துடும் ஒரு முறுக்குக்கு. இப்போது ஒரு நார்மலாக நம்ம மோஸ்ட் காமனாக நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக யோகா பண்ணுறது கிடையாது, கண்டிப்பாக ஜாகிங் கிடையாது, மோஸ்ட் காமனாக வந்து இதான் ஹவுஸ் ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க். நாலாம் முன்னாடி இருந்தப்ப இதுதான் மோஸ்ட் காமன், ஸ்லீப்பிங். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவ்வளவா கேலரியே தேவையில்லை. ஸோ 1 மணி நேரம் உட்காந்தாலே மொத்தம் 140 calories இருந்தால் போதும். ஆனால் நம்ம சும்மா உட்காருவோமா, 2 முறுக்கை சைடில் ஏற்றிட்டு தான் உட்காருவோம், எதுக்கும் வச்சு போட்டு வைப்போம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, 1 முறுக்குக்கு 86 calories, 2 முறுக்கு சாப்பிட்டோம்னா 160 calories. ஆனால் நமக்கு 1 மணி நேரத்துக்கு 140 இருந்தால் போதும். ஸோ அப்போ 2 20 calorie எங்கே போகுது, ஸ்ட்ரெயிட்டாக தொப்பைக்கு தான்.
ஸோ இப்போ கேலரியை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அதாவது நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதில் கேலரி இருக்குது, கேலரி வந்து நமக்கு எனர்ஜி தருது. நமக்கு தேவையான எனர்ஜியை விட ரொம்ப கூட கேலரி இருந்துச்சுன்னா அது வந்து நேராக போய் தொப்பையில் பார்க்காயுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடச்சிருக்கு. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்ற ப்ராப்ளத்துக்கு இதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அடுத்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு கேலரி தேவை, அதாவது நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எவ்வளவு கேலரி தேவை, எவ்வளவு கேலரியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற வெயிட்டே அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி தேவை அப்படின்ட்டு இந்த வெப்சைட்டில் பார்க்க போகிறோம். டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதில் வந்து உங்களோட ஜெண்டர், ஏஜ், வெயிட், ஹைட், ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் கேலரியை வந்து அது காமிக்கும். நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மேல் தான், இப்பயும் மேல் தான். ஏஜ் 34, வெயிட் 185, ஹைட் வந்து 5'10". ஆக்டிவிட்டி வந்து தேர் ஆர் மல்டிபிள் லெவல்ஸ், செடென்ட்ரி, லைட், மாடரேட் அப்படின்ட்டு. நான் வந்து செடென்ட்ரி தான். லைட் எக்ஸசைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து வாக்கிங், குக்கிங், ஷாப்பிங், ஸ்டாண்டிங், கிளீனிங் இதெல்லாம். ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குறதுலாம் வந்து அவங்களுக்கு வேணால் லைட் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், தவிர நமக்கு வந்து செடென்ட்ரி தான். ஸோ அதனால் வந்து செடென்ட்ரினே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு வந்து 2100 கேலரிஸ் இருந்துச்சுன்னா நான் அப்படியே வெயிட் மெயின்டைன் பண்ணுவேன் அந்த 185. இதுக்கு மேலே நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா நான் வந்து வந்தால் ராஜாவாக தான் வருவேன், சிம்பு மாதிரி ஆயிடுவேன். இதுக்கு நான் கம்மியாக சாப்பிட்டேன் அப்படின்னா விண்ணை தாண்டி வருவாயா சிம்பு மாதிரி ஆயிடுவேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 100 கேலரி 200 கேலரியாக கம்மி பண்ணேன். எவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரம் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ஆவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இன்ஃபர்மேஷனை இந்த வெப்சைட்குள்ள போட்டு உங்களுக்கு டெய்லி கேலரிஸ் எவ்வளோ வருது அப்படின்ட்டு அந்த கேலரி நம்பரை நீங்கள் கமெண்ட்ல வந்து போடுங்க, அலாங் வித் யோர் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கேலரி நீங்கள் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உங்கள் இண்டிவிஜுவலாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 கேலரிஸ் எடுத்துருக்கீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 500 கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்டு 1500 கேலரிஸாக ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா, எவ்ரி டே 1500 ஆட் அப் ஆகி 1 வீக்கில் வந்து அந்த 500 கேலரி டெஃபிசிட் வில் பி ஈக்குவல் டு 3500 கேலரி டெஃபிசிட் இன் 1 வீக். ஸோ அந்த மாதிரி உங்களால் அந்த 3500 கேலரி டெஃபிசிட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, யூ வில் லூஸ் 1 pound ஆஃப் ரியல் ஃபேட் இன் யுவர் பாடி. ஸோ தட் இஸ் அ கிரேட் டீல். ஸோ அதனால தான் நீ நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அவேராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து நான் என்ன உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் அப்படின்னா, மை ஃபிட்னஸ் பேல் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம்.